நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து அந்த 19வது ஸ்லோகம் முடிச்சுட்டு அந்த விதேர் விலசிதம் இதம் அப்படின்னு ராட்சசன் சொல்கிறான் ஸ்வகதம், அதோட நிறுத்தினோம். அதுக்கு அப்புறத்தில் இருக்கிற ஸ்லோகத்துலேருந்து படிக்கணும். பிரித்யத்வே பரிபாவதாமனி சதி ஸ்னேகாத்து பிரபூனாம் சதாம் புத்திரேபியா கிருதவேதினாம் கிருததியாம் ஏஷாம் அபின்னாக வயம் ஏஷாம் ந பின்னாக வயம்னு ஒரு பாட்டம் இருக்குது. தே லோகஸ்ய பரீட்சகாக க்ஷிதிபிருதா பாப்பேன ஏன க்ஷதாக தஸ்ய இதம் விபுலம் விதேகே விலசிதம் பும்சாம் பிரயத்னச்சிதா. அதாவது கடைசியாக முடிக்கும்போது விதேகே விலசிதம் இதம்னு சொல்லிட்டு முடிக்கிறான். ஸோ அந்த விதிங்கிறது எப்பேற்பட்டவாளை எப்படி ஆட்டுறது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம். அதாவது இந்த நந்தனானவன் ரொம்ப ரொம்ப கிருததியாம் கிருதவேதினாம் ரொம்ப கிருதாத்மாவான அந்த சதாம் அந்த சஜ்ஜனங்களுக்குள்ள அந்த ஏஷாம் நந்தாதீனாம் பிரபூனாம் அவளுக்கு அவாகிட்ட நான் வந்து பரிபாவதாமனி பிரத்யத்வே நான் வந்து பிரத்யனாக இருந்தேன், அவனுக்கு சேவகனாக இருந்தேன் அந்த மாதிரி ஒரு நந்தனுக்கு. அப்படிப்பட்ட க்ஷிதிபிருதக அவர் அப்படிப்பட்ட ராஜாக்களையே எது வந்து கீழே தள்ளிடுத்து அப்படின்னா இந்த விதி அப்படிங்கிறது அந்த பும்சாம் பிரயத்னச்சிதக அதை வந்து அவளுடைய உத்தியோகத்தை அந்த உத்தியமத்தை அந்த விதிங்கிறது கீழே தள்ளிடுத்து. எப்பேற்பட்ட விதினா இந்த மாதிரி நல்ல குணம் படைத்த நல்லவனாக இருக்கிற அந்த நந்தனையே அவனுக்கு வந்து சத்து அசத்து எது கரெக்டு எது தப்புன்னு ஒரு விவகார புத்தி விவேக புத்தி இருக்கிற அந்த நந்தனையே வந்து இந்த விதிங்கிறது கீழே தள்ளிடுத்து. நாலாம் எம்மாத்திரோங்கிற மாதிரி தன்னை சொல்லிக்கிறான். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் வந்து சொல்கிறார். கிருததியாம் கிருதவேதினாம் ஏஷாம் சதாம் பிரபூனாம் பரிபாவதாமனி பிரித்யத்வே சதி கிருததியாம் நல்ல ஒரு சமாஹித சித்தானாம்னு அர்த்தம், நல்ல ஒரு சித்தத்தோடு இருக்கின்றவனுடைய. கிருதவேதினாம் நல்ல குணங்களினுடைய இருப்பிடமாக இருக்கின்றவனுடைய. சதாம் நல்லவனுடைய, இதெல்லாம் அந்த பிரபு நாம்க்கு அப்ஜெக்டிவ். அந்த சுவாமினாம் அந்த நந்தனுடைய. பரிபாவதாமனி பரிபாவம் பரிபாவதாமனினா திரஸ்கார ஸ்தானத்தில் இருக்கிற, அதாவது அதுக்கு நான் இவனை அவமானப்படுத்திட்டாங்கிறது இல்லை. சேவா தர்மமே வந்து எப்பவுமே வந்து திரஸ்கார ஸ்தித்தியில் இருக்கக்கூடிய ஒரு வேலை தான். யார் வேணால் என்ன வேணால் அவளை என்ன வேணால் பண்ணலாம், புரியுறதா? ஸோ அப்படி இப்படிப்பட்ட ஒரு பிரபுனாம் இந்த சுவாமியினுடைய பரிபாவதாமனி திரஸ்காரத்துக்கு உகுந்த ஸ்தானத்தில் பிரித்யத்வே சதி நான் சேவக வேலையை செய்து கொண்டிருந்த போதிலும் கூட வயம் நாங்கள் வயம் ஸ்னேகாத்து புத்திரேபியாக பின்னாகான அந்த நந்தனால் என்ன என்ன மாதிரி நான் வயம்ங்கிறது இவனை தான் சொல்லிக்கிறான். புத்திர பாவத்தோடு தான் அந்த புத்திரேபியாக பின்னாகா புத்திரனை தவிர புத்திரனிடமிருந்து வேற ஒரு பாவம் அப்படிங்கிறது அந்த நந்தனானவன் என்கிட்ட வைக்கலை. அப்படி ஒரு சத்தான ஒரு ஸ்வரூபத்தோடு இருக்கின்ற அவன் அந்த நந்தனுடைய லோகஸ்ய பரீட்சகாக க்ஷிதிபிருதக புருஷனுடைய சத் பரீட்சகாகனா சத் அசத் விவேகினக அப்படி இருக்கிற ராஜானக அந்த ராஜாக்கள் அவருடைய ஏன பாப்பேன இந்த துராச்சாரமான விதி இருக்கு பாரு அது வந்து க்ஷதாக அந்த ராஜாக்களை வினாசிதாக விதினா சரியா. பும்சாம் புருஷர்களினுடைய பிரயத்தனச்சிதக உத்தியோகங்கிற அந்த உற்சாகம் இருக்குபர் அது வந்து விதேகே இதம் விபுலம் அந்த விதியினுடைய இந்த ஒரு விபுலம்னா பெரியதான ஒரு காரியம். அந்த அப்படிப்பட்ட ராஜாக்களையுமே அழிச்சு விடுறது இந்த விதி சரியா. பெரிய மகாமனஸ்வினாம் கிருதஜானாம் சாதுஷீலானாம் அப்படி இருக்கிற சுவாமிகளினுடைய திரஸ்கார ஸ்தித்தியில் இருக்கிற பிரித்யத்வ பதத்தில் இருக்கிற என்ன மாதிரி ஜனங்களை கூட அவர் வந்து புத்திரவத்து லாலிதாக அந்த ராஜாக்களால்
புரியுறதா? அப்படிப்பட்ட ராஜாக்களால் ராஜாக்களினுடைய ஏன பாப்பேர தெய்வேன க்ஷயம் பிராபிதாகா, அந்த பாபத்துக்கு காரணமாக இருக்கின்ற அந்த தெய்வ இது இருக்கு பாருங்கோ, ஃபேட்டுங்கிறது இருக்கு பாருங்கோ, அப்படிப்பட்ட ராஜாக்களுக்குமே க்ஷயத்தை வந்து விளைவிச்சுடுது. அப்புறம் நான் என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் என்ன அப்படிங்கிறத மீன் பண்ணுறான். புரியுறதா? அத்த மயாக்கிம் அதிகம் வக்தும் சக்கியதே. ஸோ இதுக்கு இதுக்கு மேலே நான் வந்து விதியை பற்றி வேறு என்னத்தை சொல்கிறது? அப்படிப்பட்ட வந்து ஒரு ராஜாக்களையே நற்குணம் படைத்து நல்ல இதில் இருக்கிற ராஜாக்களையே இந்த விதி வந்து கீழே தள்ளி எடுத்து, புரியுறதா? அப்படி இருக்கிற அவளுக்கே அந்த மாதிரி புருஷனுடைய பரீட்சகாக அந்த ஆச்சார வேதினக க்ஷிதிபுருத்தக அந்த ராஜாக்கள் ஏன பாப்பேன க்ஷதாக, இந்த பாபமான இந்த விதினா க்ஷதாக. அப்படி இருக்கும்போது நான் வேற என்ன இதுக்கு வந்து இதுக்கு சொல்றது அப்படின்னு சொல்றான். படிங்க. மலையகேது ரோஷம் கிம் அத்யாபி விஜயே கிள ஏத்து த்வயசிதம் ந லோபஸ்ய அனாரிய ஏதத்து வியவசிதம் சரோஷம் கோபமாக என்ன சொல்கிறான், கிம் அத் அத்யாபி நிஹ்னூயத்தே ஏவ, இப்பயும் நீ வந்து மறைப்பியா, விதேகே கில ஏதது வியவசிதம் ந லோபஸ்யா இது, விதினால தான் இது செய்யப்பட்டது, உன்னுடைய லோப காரணத்தினால இல்லை அப்படிங்கிறத நீ இப்பயும் மறைக்க போறியா அப்படிங்கிறான். அனார்ய அப்படின்னு அவனை வந்து அட்ரஸ் பண்ணுறான். மேலே கன்யாம் தீவிர விஷய விஷ பிரயோக விஷாம் விஷமாம் கிருத்வா கிருதக்னத்வயா விஸ்ரம்ப பிரவணக புரா மம பிதா நீத கதாசேஷதாம் சம்பிரதி ஆஹித கௌரவேண பவதா மந்திராதிகாரே ரிபௌ பிராரப்தாக பிரலயாய மாம்சவது அஹோ விக்ரேதும் ஏதே வயம். ஸோ வந்து என்ன அப்படின்னா, முன்னாடி அவனுக்கு ஜீவசித்தி சொன்னதை இப்போ வந்து இவங்கிட்ட போடுறான். இவன் கன்யாம் தீவிர விஷ பிரயோக விஷா விஷமாம் கிருத்வா கிருதக்னத்வயா. ஸோ வந்து உன்னால் முன்னாடி என்ன பண்ணப்பட்டது அப்படின்னா, அந்த விஷக்கன்யா வந்து உன்னி தான் அனுப்பிச்சின்ன, கிருத்தக்ன அப்படின்னு அவனை அப்ஜெக்டிவ் கொடுக்குறான். கிருத்தக்னன் இவனுக்கு வந்து அப்ஜெக்டிவ் கொடுக்குறான். என்ன அப்படின்னா, புராத்வயா தீவிர விஷ பிரயோக விஷமாம் கிருத்வா விஷமாம் கன்யாம் கிருத்வா விஸ்ரம்ப பிரவணக மம பிதா கதாசேஷதாம் நீதா. ஸோ வந்து முன்னாடி என்ன அப்படின்னா, ஒரு விஷக்கன்யாவை தூண்டு வச்சு துவையா உன்னால் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா, தீவிர விஷ பிரயோக விஷமாம், ரொம்ப தீவிரமான விஷம், விஷம்ங்கிறது கரளம், அதோட பிரயோகத்தினால் விஷமாம் கோராம் ஒரு கன்யாம் ஒரு பாலிகையை கிருத்வா அவளை விதாய அமுச்சுட்டோ விஸ்ரம்ப பிரவணக ரொம்ப உனக்கு வந்து அதி ரொம்ப விஸ்வாசத்தோடு இருந்த மம என்னுடைய பிதா தாத்தா அப்பாவானவர் பர்வதேஸ்வரக பர்வதேஸ்வரனானவர் கதாசேஷதாம் நீதக. அதாவது கதாசேஷதாம்னா வெறும் அவர் பர்வத ராஜான்னு ஒருத்தர் இருந்தார் அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஆக்கிட்டார். வெறும் அவருடைய நாம மாத்திர சேஷகன்னு அர்த்தம், வெறும் அவரோட நாமம்தான் இப்போ இருக்குது, நீ கொண்டுட்டாவலை. சம்பிரதி இப்போ என்ன பண்ணுற, அதுனா அஹோ எது ரிப்போகோ ஷத்ரோகோ மந்திராதிகாரே ஆஹித கௌரவேண பவதா பிரணயாய ஏதே வயம் மாம்சவத்து விக்ரேதும் பிராரப்தாக. முதல்ல எங்கள் அப்பாவை கொண்டுட்ட, இப்போ என்ன பண்ணுற சம்பிரதி என்ன பண்ணுற அப்படி அஹோங்கிறது ரொம்ப ஒரு வருத்தத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு ஒரு வேர்டு. ரிப்போகோ எதிரிகளினுடைய மந்திராதிகாரே அவளுடைய மந்திரண காரியத்துக்கு என்ன நீ வந்து என்ன தேவையோ அதில் ஆகித கௌரவேன ரொம்ப ஒரு ஒரு ஸ்தாபிதம் ஒரு கௌரவம் அப்படியான உன்னால் வைக்கப்பட்ட ஒரு கௌரவம்னா ரொம்ப நல்ல ஒரு ஸ்டேச்சரோட நீ யாரை வந்து பிரணயம் வைக்கிற பிரணயாய அப்படின்னா அவளை திருப்திப்படுத்துறதுக்கோசரம் நீ யாரை வந்து பிரணயாய அப்படின்னா தத்ப்ரீத்தி அர்த்தம் அவளை பிரீத்திப்படுத்துக்கிறதுக்கோசரம் வயம் ஏதே வயம்னா இந்த நாங்கள் அப்படின்னா உங்ககிட்ட விஸ்வாச பாத்திரத்தோட உங்ககிட்ட ஒரு விஸ்வாசத்தோடு இருக்கின்ற ஆர் உன்னை கம்ப்ளீட்டாக நம்புற எங்களை என்ன ஆர் எங்களை மாம்சவது விக்ரேத்தும் பிராரப்தாகா எங்களை வந்து ஒரு 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 மாம்சம் போல பணயம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க
புரியுறதா? எங்கள் அப்பாவை அழித்த எப்படிப்பட்ட அப்பானா உங்ககிட்ட ரொம்ப விஸ்வாசத்தோடு இருந்தேன். எங்கள் அப்பாவை அழிச்சுட்டும் நாம மாத்திரம் சேஷாக, வெறும் அவருக்கு வந்து பெயர் மாத்திரம்தான். இன்னைக்கு பர்வதேஸ்வரன்னு சொன்னால் அவருக்குன்னு சொல்கிறதுக்கு அந்த பெயர் ஒன்று தான் இருக்குது. அப்படி ஆக்கி விட்டுட்டேன் அவரை. மேலும் என்ன அப்படின்னா, ரொம்ப அதை விட அஹோ ரொம்ப ஒரு கேதசிய விஷயம் என்ன அப்படின்னா, ரிபுவா சத்ருவினுடைய அந்த மந்திரணா காரியசிய என்ன ஒரு நியோகமோ அதில் வந்து ஒரு ஒரு ஸ்தாபித கௌரவம் நீ அப்படி இருக்கிற ஒன்னால் பிரணயாய அந்த சத்ருனாம் பிரித்தியர்த்தம் என்ன பண்ண அப்படின்னா, ஏதே வயம் இந்த நாங்கள் மாம்சவத்து விக்கிரேத்தும் பிராரப்தாகா, எங்களை வந்து ஒரு மாம்சத்தை எப்படி கூறு போட்டு விற்பாளோ அந்த மாதிரி எங்களை விற்றுன்ட்டுருக்கேன். புரியுறதா? இங்கே வந்து மாம்சவத்துங்கிற இடத்துல உங்களுக்கு உபமா அலங்காரம், வேறு எதுவும் இங்கே அலங்காரங்கள் இல்லை. கிளியராக இருக்கா அந்த ஸ்லோகம்? இங்கே வந்து பிரணயாயன்னு வச்சுட்டேன்னா சத்ருவை பிரீத்தி பண்ணுறதுக்கு கோசரம்னு வச்சுக்கலாம். ஆமாம், சந்திரகுப்தம் பிரசாத யுத்துங்கிற ஒரு அர்த்தம் போட்டிருக்காரு இதில். பிரளயாயங்கிற இடத்துல ரிபௌ சந்திரகுப்தே பிரளயாய நாஷாய மாம்சவத்து விக்ரேதும் ஆரப்தாக நியோஜிதாக இத்தி அன்வயா, நாசத்துக்கோசரம் என்ன மாம்சம் போல விற்கிறேங்கிற மாதிரி. ஜீவசித்தி வந்து உபக்ஷிப்தசிய உபஜாப துர்விகல்பசிய அயம் துவாரைவ உத்வாரைவ அதி இத்தி அவதேயம். முன்னாடி வந்து ஜீவசித்தி தானே போட்டு கொடுக்குறான், விஷகன்யாவை வந்து இது பண்ணது யாரும் இல்லை ராட்சசன்தான், சாணக்கியனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்கிறானோ. அதை வந்து அந்த இட அந்த அதை வச்சுட்டு தான் இந்த வார்த்தைகளை இவன் மலையக்கேத்துவானவன் சொல்கிறான். புரியுறதா? கண்டத்துக்கு சரியா அப்படின்னு இது வந்து இஆர்சி. அயம் அபரஹா கண்டஸ்ய உபரி ஸ்போட்டஹ பிரகாஷம் கர்ணவு பிதாய, காதை மூடிண்டு சாந்தம் பார்ப்போம் சாந்தம் பார்ப்போம். நான் அகம், நான் வந்து பர்வதேஸ்வரன் இடத்துல விஷகன்யாவை பிரயுக்தவான், நான் வந்து பர்வதேஸ்வரன் மேலே விஷகன்யாவை பிரயோகிக்கலை அப்படின்னு சொல்கிறோம். மேலே வேற யாரால கொல்லப்பட்டான் என்னுடைய அப்பா அப்படிங்கிறான். அதை வந்து நீ தெய்வத்தை தான் கேட்கணும் அப்படிங்கிறான். எல்லா அவனுடைய துர்ஸ்தினால ஹி புட்ஸ் ஆல் த பிளேம் ஆன் தி ஃபேட், துர்வியவஸ்தானால. அத்த தெய்வம் கோபத்தோட தெய்வமத்திர பிரஷ்டவியம், ஓ அது அங்கேயும் நீ வந்து தெய்வத்தை தான் கேட்கணுமா? ந க்ஷபணக்கா ஜீவசித்திஹி, ஜீவசித்தியை கேட்க வேண்டாமாங்கிறான். ஸோ ஜீவசித்தி தான் இந்த விஷயத்த சொன்னாங்கிறது அங்கே போட்டு உடச்சாச்சு அவன். ஜீவசித்திரப்பி சாணக்கிய சாணக்கிய பிரணிதிஹி, ஐயோ இந்த ஜீவசித்தியும் கூட சாணக்கியனுடைய இதுவா ஆளா, எனக்கு வந்து ஹந்த ரிபுபிஹி மே ஹிருதயமபி ஸ்வீகிருத்தம், என்னுடைய ஹிருதயத்து மேலே கூட அவளுக்கு வந்து ஒரு அதிகாரம் வந்துச்சு. நான் அப்படின்னா நான் யாரை தான் நம்புறதுங்கிறது தெரியல. யாரெல்லாம் என்னுடைய விஸ்வாச பாத்திரம்னு நான் நினச்சேனோ அவள் எல்லாருமே அட் த எண்ட் ஆஃப் த டே அவளாம் வந்து ஜீவசித்தியனுடைய இவனோட சாணக்கியனுடைய ஆளுங்கிறத இது பண்ணிக்கலாம். புரியுதா? ஆராதயிதும் காமாஹ பஞ்ச ராஜானஹ கௌலு சித்ரவர்மா மலைய திருபதி சிம்ஹநாத காஷ்மீர புஷ்பராட்சஹ சிந்துராஜ
சுஷேனஹ பாரசீக அதிபஹ மேகநாதஹ இதி ஏதேஷு த்ரயஹ பிரதமே மதியாம் பூமிம் காமயந்தே தே கம்பீரஷ் ஸ்வப்ர ஸ்வப்ரம் அபினீய சாம்சுகி உச்சந்தாம் இதரவ் ஹஸ்தி பல காமுகவ் கோவத்தோட சொல்றான் அந்த பாசுரக ஆக்ஞப்பியதாம் சிகரசேனக, அந்த சிகரசேனனுக்கு வந்து நீ வந்து அந்த சேனாபதிக்கு வந்து ஆர்டர் கொடு என்ன அப்படின்னா, ஏதேன ராட்சசேன சுகிருத்தாம் உற்பத்திய அஸ்மத் சரீர துரோகேன, இந்த இவா வந்து இந்த ராஜாக்கள் அந்த கௌலூத்தக சித்திரவர்மா, மலைய நரபதி சிம்ஹநாதன், காஷ்மீர புஷ்கராட்சன், சிந்துராஜன் சுஷேனன், பாரசீக அதிராஜக மேகாட்சக, இவா எல்லாருமே வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, ஏதேன ராட்சசேன சக சௌஹார்தம் உற்பத்திய அஸ்மத் சரீர துரோகேன சந்திரகுப்தம் ஆராதயித்து காமாக பஞ்சராஜானக. ஸோ அந்த ஏ ராஜானக, இந்த ராஜாக்கள் அந்த லிஸ்ட்டு இப்போ சொன்னால் பாருங்கோ, அந்த பஞ்ச ராஜானக அவ வந்து ராட்சசேன சக சௌஹார்தம் உற்பத்திய ராட்சசனோட ஒரு பிரீத்தியை உண்டாக்கிண்டு, அஸ்மத் ஷரீர துரோகேன என்னுடைய ஷரீரத்துக்கு ஒரு துரோகத்தை செஞ்சுண்டு, சந்திரகுப்தம் அந்த சந்திரகுப்தம் ஆராதித்து காமாக சந்திரகுப்தனை இது பண்ணிட்டுருக்கா, சந்தோஷப்படுத்தின்ட்டுருக்கா, அவனை ஆராதிச்சுட்டுருக்கா, அப்படி இருக்கிற அந்த இந்த பஞ்ச ஆராதித்தும் காமாக அவனை ஆராதனை செய்கிறதுல ஈடுபாடோடு இருக்கின்ற இந்த பஞ்சராஜான இந்த ராஜாக்கள் இந்த கௌலூத்தன் இவா எல்லாருமே என்ன கௌ இவாலாம் வந்து இப்போ இவங்கிட்ட வந்து ஒரு இதை ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுண்டு என்னோட சரீரத்துக்கு துரோகத்தை பண்ணிண்டு சந்திரகுப்தன் கிட்ட வந்து ஈடுபாடோடு இருக்கணுங்கிற ஒரு ஆசையோடு இருக்கின்ற இந்த ராஜாக்கள் இவாலில் என்ன பண்ணுறான் என்ன சொல்கிறான் அப்படின்னா, தேஷு த்ரயஹ பிரதமா மதியாம் பூமிம் காமயந்தே, இதில் ஃபஸ்ட்டு மூணு பேர் இருக்கா பாருங்கோ, அந்த மூணு பேர் வந்து என்னோடய பூமியை விரும்புகிறா, என்னோடய ராஜ்யத்தை விரும்புகிறா, அதனால் அவளை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு டீப்பாக ஒரு ஹோலை தோண்டி ஓட்டையை போட்டு அந்த பூமிக்குள்ளே அவளை வந்து போட்டுருந்தோம், புரியுறதா, பாம்சுபிகி அதை வந்து உபநீய பாம்சுபிகி அதை வந்து மேலே வந்து அவளுக்கு மண்ணை போட்டு அவளை மூடினோம். இத்தரவு தூ துவௌ ஹஸ்திபல காமௌ ஹஸ்தினா ஏவ காத்தியதாம் இது, மீதி ரெண்டு பேருக்கு வந்து என்னோட அஸ்திபலத்தில் ஆசை, அதனால் மீதி ரெண்டு பேரை அஸ்தியாலேயே கொண்டுடுங்கோங்கிறான், புரியுறதா. முதல்ல இருக்கிற த்ரயஹ கபீரஸ்வப்ரம் கஹனமாக இருக்கிற ஒரு டீப்பான ஒரு ஓட்டையை தோண்டி அதில் ரஜோபிகி பூரியந்தாம் அவளை, இத்தரம் மீதி இருக்கிற அந்த கடைசி ரெண்டு பேர் மேகாட்சன் அண்ட் சுஷேனன் இருக்கானே அவள் ரெண்டு பேரையும், அவளுக்கு வந்து என்னுடைய கஜபலத்து மேலே ஆசை, அதனால் கஜத்தை விட்டே அவளை கொண்டுடு அப்படிங்கிறான், புரியுறதா அவங்களுக்கு. மேலே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். மலையகேத்து சக்ரோதம் ராட்சசி ராட்சச மலையகேத்து கலு அகம் தச்ச சமாஸ்ரீயத்தான் சர்வாத்மனா சந்திரகுப்தஹ பஷ்ய. ஸோ ராட்சச நாஹம் விஸ்ரம்பகாதி ராட்சசக மலையகேத்து அல கலு அகம், நான் வந்து ஒன்ன மாதிரி விஸ்ரம்பகாத்தினா ட்ரஸ்ட் பண்ணவால வந்து ஏமாத்துற ஆள் கிடையாது, நான் வந்து என்னை வந்து ட்ரஸ்ட் ஐ எம் ட்ரஸ்ட் வர்த்தி, நான் வந்து என்னை நம்புறவாளை ஏமாத்துற ஆள் கிடையாது. மலையகேத்து அகம், நான் வந்து மலையகேத்துவாக்கம் தத் கச்ச சமாஸ்ரீயதாம் சர்வாத்மனா சந்திரகுப்தக, நல்ல சமாஸ்ரீயத்தாம்னா அவனை சர்வ் பண்ணு, யாரை சந்திரகுப்தனை சர்வாத்மனா ஃபுல் மனசோடு வந்து நீ போய் அவனையே அண்டிக்கோ அப்படின்னு சொல்கிறான், புரியுறதா. ஸோ இதுவும் இஆர்சி ராட்சச நாஹம் விஸ்ரம்பகாதி ராட்சசக மலையகேத்து அகம், அது போட்டாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். மேலே என்ன அப்படின்னா, நீ விஷ்ணுகுப்தனான சாணக்கியனுடையும்
மௌரியனான சந்திரகுப்தனுடையும் நீ இருந்துக்கோ. ஆகதௌ துவயா, வந்த உன்னால் உன்னை அகம் துவயாசமம் ஆகதௌ விஷ்ணுகுப்தம், உன்னோடு கூட வந்த விஷ்ணுகுப்தனையும் மௌரியம் மௌரியனையும் துர்ணயக திரிவர்க்கம் இவ உன்மூலயித்தும் ஈஷக. எனக்கு வந்து என்ன மாதிரி ஒரு ஈஷகனா சாமர்த்தியம்னு அர்த்தம், சமர்த்தக அஸ்மி. எந்த மாதிரி ஒரு சாமர்த்தியம் அப்படின்னா, எப்படி ஒரு துர்நயக அப்படிங்கிறது ஒரு துர்நீதி, அந்த துர்நீதியானது தர்மம் அர்த்தம் காமம் இது மூணையும் எப்படி அழிக்குமோ அந்த மாதிரி அழிக்கிறதுக்கு எனக்கு சாமர்த்தியம் இருக்குது. புரியுறதா? ஸோ இப்போ வந்து தன்னை வந்து ஒரு துர்நீதியோட திருஷ்டாந்தம் போட்டுக்கிறான்னா, ஆமாம், துர்நய திருஷ்டாந்தேன ஸ்வசிய தௌராத்மியம் ரோஷாவேஷ வசாத்து உத்காட்டிதம். அவனுக்கு அப்படி ஒரு கோபம் வந்தது, அதனால் அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு துர்நீதி போல் இருந்துண்டு தர்மம் அர்த்தம் காமம், இந்த தர்மம் அர்த்தம் காமங்கிறது இவன் மூணு பேரில் யார் யார் பெர்ஸ்பெக்டிவ்லேங்கிறது தெரியாது. ராட்சசன் தர்மமா சந்திரகுப்தன் தர்மமானு தெரியாது. தர்ம அர்த்த காமம் இந்த மூணு திருவர்க்கத்தையும் அழிக்கிறதுக்கு ஒரு துர்நீதி போல் நான் இருக்கேன் அப்படிங்கலாம். புரியுறதா உங்களுக்கு? இங்கே உப்புமா அலங்காரம், தன்னை வந்து துர்நீதின்னு சொல்லிக்கிறான் அப்படின்னா, எஸ் ஹீ வாண்ட்ஸ் டு சே தட், ஏன்னா அவனுக்கு அப்படி ஒரு கோபா ஒரு ரோஷத்தில் இருக்கான் அவன். அதனால் தன்னை வந்து ஒரு துர்நீதி மாதிரி காமிச்சுட்டு, நான் ஐ எம் கேப்பபிள் ஆஃப் டிஃபீட்டிங் ஆல் த்ரீ அப்படிங்கிறான். புரியுறதா? மேலே பகுராயண குமார கிருத்தம் காலஹரணேன சம்பிரதம் குஷ்மபுர உபரோதாய ஆக்ஞாப்யந்தாம் அஸ்மத் பலானி ஆக்ஞாப்யந்தாம் அஸ்மத் பலானி ஆக்ஞாப்யந்தாம் அஸ்மத் பலானி குமார கிருதம் காலஹரணேன போகிறோம், டைம் வேஸ்ட் பண்ணது போகிறோம், சீக்கிரம் வந்து சாம்பிரதம் இப்பொழுது குசுமபுரத்தை உபரோதம் அட்டாக் பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுங்கோ, நம்ம பலங்கள்லாம் நம்ம சேனையை வச்சு அட்டாக் பண்ணுறதுக்கு இது பண்ணுங்கோ அப்படின்னு பாகுராயணன் சொல்கிறான். மேலே கௌடீனாம் லோத்ர தூலி பரிமல பகலானு பரிமல பகுலானு தூமயந்த கபோலான் கிருஷ்ணந்தக கிருஷ்ணிமானம் பிரமரகுலருச்சக குஞ்சிதாசிய அலகசிய பாம்சுஸ்தம்பாம் பலானாம் துரககுர புடக்ஷோபலப்தாத்மலாபாக சத்ருணாம் உத்தமாங்கே கஜமத சலீல சின்னமூலாக பதந்து. ஸோ வந்து என்ன அப்படின்னா, இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது அப்படின்னா, இவனுடைய சேனைகளானது என்ன பண்ண போகிறது அப்படின்னா, அவனுடைய துரகத்திலேந்து அந்த துரகத்தினுடைய குரம், அந்த துரகம்ங்கிறது குதிரை, அதனுடைய குரம் அந்த ஹூஃப்லேருந்து புறப்படுற அந்த க்ஷோதம், க்ஷோதம்ங்கிறது சூர்ணம், அதனால் என்ன அப்படின்னா, அந்த க்ஷோத லப்தாத்ம லாபாக அதுலேருந்து உற்பத்தியான அந்த பாம்சு வியூவாக, பாம்சு வியூகம்னு இருக்குது இல்லைனா பாம்சு ஸ்தம்பம்னு இருக்குது, ரெண்டும் ஓகே. அந்த பாம்சுனா தூசி, தூசியினுடைய ஒரு வியூகம் ஒரு சமூகம், நிறைய தூசி கிளம்புறது அந்த குதிரையினுடைய ஹூஃப்லேருந்து. அது என்ன பண்ணுறது அப்படின்னா, லோத்ர கௌடீனாம் கௌட தேசத்து ஸ்திரீகள் அவர்களுடைய அந்த 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 லோத்ர தூலி பரிமல பகல பகுலானு, லோத்ரம்ங்கிறது ஒரு ஒரு விதமான ஒரு விரக்ஷம், விரக்ஷ விசேஷ புஷ்பஸ்ய ஒரு சென்டட்டு ட்ரீன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய இதை வந்து அவள் தன்னுடைய கபோலத்தில் பூசின்னுருக்கா அந்த கௌடி தேசத்து கௌட தேசத்து ஸ்திரீகள். ஸோ அந்த கௌட தேச ஸ்திரீகளினுடைய அந்த லௌத்ர தூலி பரிமள பகுலான் லௌத்ரஸ்ய அந்த பெயருள்ள லௌத்ரன்னு பெயருள்ள ஒரு விரக்ஷ விசேஷ புஷ்பஸ்ய யா தூலிகி, தூலிகிங்கிறது அந்த இடத்துல வந்து தூலிங்கிறது பராகம் ஒரு பவுடர் மாதிரி, அந்த பராகசிய அதனுடைய பரிமளம் அந்த ஸ்மெல்லோட அதை வந்து லேபயந்தக அதை வந்து நன்னா முகத்தில் வந்து கபோலத்தில் வந்து கண்ணத்தில் பூசின்னு இருக்கா, அதனால் வியாப்தானு பகுலானுன்னா வியாப்தானு கபோலானு. புரியுறதா உங்களுக்கு? கௌடீனாம் லோத்ர தூலி பரிமல பகுலானு கபலானு கபோலானு, அந்த கௌடீனாம் கௌட தேசத்தில் இருக்கின்ற ஸ்திரீகளினுடைய லௌத்ர தூலி பரிமல பகுலானு, லௌத்ரன்னு பெயருள்ள ஒரு விரக்ஷத்தினுடைய தூலி பராகம், அந்த தூலியினுடைய ஒரு பரிமளம் ஒரு ஸ்மெல்லு, அதனுடைய பகுலானு அந்த ஸ்மெல்லோடு இருக்கின்ற
அந்த பராகத்தை பூசின்றிருக்காவா அப்படி இருக்கின்ற கபோலானு அவர்களுடைய கண்ணங்களை என்ன அப்படின்னா தூம்ரயந்தக அதை வந்து தூசிப்படுத்துகிற மாதிரி இருக்குது அந்த அந்த எது இந்த துரகத்திலேருந்து உண்டார அந்த பாம்ஷு வியூகம்ங்கிறது மேலும் என்ன அப்படின்னா கிருஷ்ணிமானம் பிரமரகுல ருச்சக குஞ்சித அலகசிய கிருஷ்ணிமானம் கிருஷ்ணந்தக மேலும் என்ன அப்படின்னா இந்த இந்த அவாளனுடைய அந்த அலக்கம்ங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா நல்ல நல்ல கருப்பாக இருக்கிற ஒரு அலக்கம் அவளுக்கு அப்படி அது அந்த கருப்புங்கிறது எதோட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா பிரமர குல ருச்சக எப்படி பிரமரம்ங்கிறது வண்டு வண்டுகளினுடைய ஒரு கூட்டம் அந்த கூட்டம் வந்து அதனுடைய ருச்சக அப்படின்னா காந்தி அந்த வண்டுகளினுடைய கூட்டங்களுக்கு கூட்டங்களைப் போல் காந்தியோடு இருக்கின்ற பிரமல பிரமர குல ருச்சக பிரமர குலக இவ ருச்சக அந்த பிரமர கூட்டத்துக்கு என்ன ஒரு ருச்சி என்ன ஒரு ருக்கு ருச்சி இல்லை என்ன ஒரு ருக்கு இருக்குமோ ருக்குனா காந்தி அந்த ருச்சியோடு இருக்கின்ற அலகசைய அந்த அலக்கம் அந்த அலக்கம் மேனும் எப்படி இருக்குது அதனாலேயே பிரமர குலத்தினுடைய ஒரு காந்தியை கொண்டிருக்கின்ற அந்த அலக்க பிரதேசத்தோடு இருக்கின்ற அந்த ஸ்திரீகள் அந்த பிரமர குலத்தோட சமானமாக இருக்கின்ற அலக்கத்தோட இருக்கிற காரணத்தினாலேயே கிருஷ்ணிமானம் அதனாலேயே கருப்பாக இருக்கின்ற அவைகளை என்ன கிருஷ்ணந்தக மேலும் அழுக்குப்படுத்துறது புரியுறதா கிருஷ்ணந்தக அந்த கருப்பை வந்து அபநயந்தக போக்கடிச்சு விட்றது எப்படி இந்த பாம்சு வியூஹா அந்த பாம்சு வியூஹாக எதுலேருந்து வருது பலானாம் துரக குர புட்டக புட்டக்ஷோத லப்தாத்ம லாபாக பாம்சு வியூஹாக அந்த பலானாம்ங்கிறது அங்கே சைன்யானாம்ங்கிறது சைன்யத்தினுடைய இந்த சைன்யத்தில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த துரகம் குதிரைகளினுடைய அந்த ஹூஃப்லேருந்து வெளிப்படுற அந்த தூசி அந்த தூசியே வந்து பாம்சு வியூஹாக ஒரு சமூகமாக ஆகிண்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது கௌடீனாம் லோத்ர தூலி பரிமல பகுலானு கபா கபோலானு த்ரூமயந்த தூம்ரயந்தக ஃபஸ்ட்டு கௌடதேச ஸ்திரீகளினுடைய அப்படிப்பட்ட கண்ணங்களை நாசம்படுத்துறது நெக்ஸ்ட்டு அதே கௌடீனாம் குஞ்சித அலகசிய அந்த குஞ்சித அலகம்ங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா பிரமர குல இவ ருக்கு அந்த பிரமர கூட்டங்களுக்கு என்ன ஒரு காந்தி இருக்கோ அந்த காந்தியோடு இருக்கின்ற அந்த குஞ்சித அலகசிய கிருஷ்ணிமானம் அதனாலேயே ரொம்ப கருத்தாக கருப்பாக இருக்கின்ற அந்த அலகத்தினுடைய அதை கிருஷ்ணந்தக அந்த கிருஷ்ணிமானம் கிருஷ்ணந்தக அந்த கருப்புத்தன்மையை அப்பனயத்தகனா மேலே தூசிப்பட்டதுனால கருப்பாக தெரிகிறது எல்லாமே வேறு கலருக்கு மாறிடும் அப்படி இருக்கின்ற பாம்சு வியூஹாக மேலும் என்ன அப்படின்னா சத்ருணாம் உத்தமாங்கே கஜ மத சலில சின்னமூலாக பதந்து மேலும் அந்த பாம்சு வியூகம்ங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா கஜ மதம் அந்த கஜத்தினுடைய மதமே சலிலம் அந்த கஜ மதம் இருக்கு பாருங்கோ கஜத்திலேருந்து ஒழுகிற அந்த மத ஜலம் அந்த மதமே சலீலமாக தண்ணியாக இருந்து கொண்டு இந்த பாம்சுவோட இந்த தூசியோட மிக்ஸ் ஆகி சத்ருணாம் உத்தமாங்கே பதந்தி சத்ருகளினுடைய உத்தமான அங்கத்தில் விழருது சேரு மாதிரி போய் விழருது அப்படி பதந்து விழட்டும் அப்படின்னு வர்ணிக்கிறான் இந்த பாகுராயணன் சரியா இருக்கா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு நாலு அலங்காரம் இருக்குது ஒன்று சுபாவோக்தி சாதாரணம் அது போர்க்களம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வர்ணிக்கிறதுன்னு வச்சுக்கலாம் இன்னொன்று வந்து லுப்தோபமா இங்கே வந்து பிரமர குலம் இவ ருச்சக அந்த இடத்துல அந்த சமானம் இவ போடலைங்கிறது தான் லுப்தோபமா வச்சுக்கலாம் இன்னும் கஜமதாக ஏவ சலீலாகாங்கிற இடத்துல உங்களுக்கு ரூபகம் சரியா இன்னொன்று வந்து பார்த்தேன்னா தத்குண அலங்காரம் என்ன அதாவது தத்குண அலங்காரம்ங்கிறது என்ன அப்படின்னா அவள் வந்து வெள்ளை கலர் மூக்குத்தி போட்டுருக்கா அவளுடைய உதடு சிகப்பாக இருக்கிறதுனால அந்த சிகப்பு தன்மைங்கிறது அந்த வெள்ளை மூக்குத்தியை சிகப்பு மூக்குத்தியாக மாற்றிடுறது ஸோ அதே மாதிரி இவாளுக்கு இவாளனுடைய தலைகள் வந்து இந்த கருப்பாக இருக்குது பட் இந்த தூசியினுடைய இதனால அந்த கிருஷ்ணிமானம்ங்கிறது போயிடுது புரியுறதா அதனால் இங்கே வந்து ஆமாம் அதனால் இங்கே தத்குண அலங்காரம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பரியாய அலங்காரம் சொல்லலாம் இங்கே ஒரு வஸ்துக்கே பல விஷயங்களோட சம்பந்தம் இருக்கிறது பரியாய அலங்காரம்
ந காமினி வதன பிரபா பத்மம் முக்துவா சந்திரம் கதா. புரியுறதா? காமினியோட வதன பிரபைங்கிறது கார்த்தால வந்து பத்மம் போல இருக்குது, அதை விட்டுட்டு இப்போ இரவு வந்துடுத்து, அதனால் வந்து அவள் சந்திரனை பிடிச்சுட்டுருக்கா. சந்திரன்கிட்ட போயிட்டானா அவளுடைய வதனப்பிரபா இப்போ சந்திரனோட ஒளி போல் பிரகாசமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தேன்னா இந்த தூளிங்கிறது ஃபஸ்ட்டு அவனுடைய கபோலத்தை போகிறது, அட்டாக் பண்ணுறது, அப்புறம் அலக்கம், அதுக்கப்புறம் சத்ருனா முத்தமாங்கே, எல்லா இடத்துலையும் இந்த தூளி பரவி இருக்கு. ஒரே தூளிக்கு பல இடத்தோட சம்பந்தம். பரியாய அலங்காரம் தீபகம் வராதுமா? இல்லை, பரியாய அலங்காரம் தான். அவனோட பரிஜனங்களோட வெளில போயாச்சு இவன் மலையகேதுவானவன். சாவேகம் கதம் சுஹ்ருத் விநாசாய சித்ரவர்மாதயஹ தபஸ்வினஹ. ஸோ வந்து என்ன அப்படின்னா, அந்த சித்ரவர்மா தேவன் நல்லவா, அவளும் கொல்லப்பட்டார்கள். இது என்ன, கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா, ரிப்பு விநாசாய ராட்சசஹ சுஹ்ருத் விநாசாய ராட்சசக சேஷ்டத்தே ந ரிப்பு விநாசாய அப்படின்னு. ராட்சசன் இன் ஜென்ரல் வந்து ரிப்புவினுடைய அழிவுக்கு தான் அவன் வந்து வேலையை செய்வானே தவிர சுஹ்ருதனுடைய நாசத்துக்கு இல்லை. ஆனால் இப்போ எனக்கு என்ன ஆயிடுதான்னா, ராட்சசனுடைய சேஷ்டைகள் எல்லாமே என்னுடைய சுஹ்ருத்துக்களையே அழிக்கிற மாதிரி இருக்குது, ரிப்புவை யாரையுமே அழிக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிறான். சத்தியம் இதானிம் மந்தபாக்யக கரவாணி. நான் என்ன, அவன் எல்லாமே வந்து மந்தபாக்யம்னு பாக்யத்துக்கு தான் போகிறான் கடைசியில். புரியுறதா? அவனுடைய இது எல்லாமே வந்து பாக்ய வசத்தினால தான் ஆறுது இந்த மாதிரி அப்படின்னு முதல்லேருந்தே அவன் அப்படி தானே புலம்பின்னு இருக்கான் இல்லையா? மேலே படிங்கோ. கிம் கச்சாமி தபோதனம் தபோவனம் தபோவனம் இல்ல தபோவனம் தபோவனம் கிம் கச்சாமி தபோவனம் ந தப ந தபசா க்ஷாம்யே வைரம் மனஹ கிம் युक्तं भवेत् என்ன சொல்றான் அப்படின்னா, இங்க வந்து என்ன அப்படின்னா, கிம் தபோவனம் கச்சாமி, நான் வந்து என்ன தபோவனத்துக்கு போயிடுறதா போனேன்னா, நான் தபசா சாமியே சவைரம் மனக, தபோவனத்துக்கு வந்து எப்போ போகலாம், மனசாந்தி எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னா இதுக்கு போயிடலாம், காட்டை நோக்கி புறப்பட்டுடலாம். பட் என்னோடய ஸ்திதி அந்த மாதிரி கிடையாது, நான் வந்து ஒரு வைரி பாவத்தோடு இருக்கேன். ஸோ அதனால் என்ன, நான் வந்து கிம் கச்சாமி தபோவனம், நான் வந்து தபோவனத்துக்கு போயிட்டா அப்படின்னா, தபசா ந ஷாமியேத் சவைரம் மனக, வைரி பாவத்தோடு இருக்கின்ற என்னுடைய மனதானது தபஸ் பண்ணுறதுனால சாந்தியை அடையுமா? ஆகாது. ஏன்னா அந்த வைரித்துவங்கிறது உள்ளே எரிஞ்சுட்டே இருக்கும் அவனுக்கு, நம்பர் ஒன். நம்பர் டூ, கிம் பர்த்ருன்னு அனுயாமி ஜீவதி ரிப்பௌ ஸ்திரீநாமியம் யோகியதா. சரி, வந்து சத்ரு வந்து உயிரோடு இருக்கான், ரிப்பௌ ஜீவதி சத்ருவானவன் உயிரோடு இருக்கான், அப்படி இருக்கும்போது கிம் பர்த்ருன்னு அனுயாமி, நான் வந்து சுவாமியை வந்து அனுகரணம் பண்ணுறேன் அப்படின்னா, நந்தனே போயிட்டான், நான் இன்னும் உயிரோடு ஏன் இருக்கணும் அப்படின்னு நான் போனேன்னா எப்படி, என்னுடைய சத்ருக்களை வந்து நான் அழிக்கவே இல்லை, அழிச்சுட்டு நான் வந்து சுவாமி போகிற வழியிலே போனால் இட்ஸ் ஓகே. பட் என்னோடய சத்ருக்கள் ரிப்போ ஜீவதி, என்னோடய சத்ருக்கள் உயிரோடு இருந்துட்டு இருக்கும்போது கிம் பர்த்ருன்னு அனுயாமி, நான் வந்து என்னோடய சுவாமியை பின்தொடர்வேணா, அப்படி தொடர்ந்தால் என்ன ஆகும், ஸ்திரீநாமியம் யோகியதா அப்படிங்கிறான். அபலைகளுக்கு வந்து வேறு வழி இல்லை அப்படின்னா அவள் வந்து சரீர தியாகம் ஆத்ம தியாகம் பண்ணிடுவா, பட் எனக்கு இல்லை, நான் எப்படி அதை பண்ணுவேன் அப்படிங்கிறான். மூணாவது, கிம்வா கட்கசக
பதாமி அரிபலே ந இதம் ந யுக்தம் பவேத்து. இல்லைனா என்ன அப்படின்னா, நான் வந்து கத்தி எடுத்துட்டு சத்ருவனுடைய தளத்தில் அரிபலே அதில் வந்து குதிச்சு விட்றேன் அப்படின்னா, இப்போ யுத்தத்தில் இறங்கி சண்டை போடுறதுக்கு நானே வந்து ரெடியாக இருக்கேன் அப்படின்னா, ந இதம் ந யுக்தம், இது வந்து சரியாக வராது. ஏன் அப்படின்னா, சேதக சந்தனதாச மோக்ஷரபசம் ருந்தியாத் கிருத்தக்னம் கிருத்தக்னம் ந சேது. ஏன் ஏன் அப்படின்னா, அரிபலே பதனம் ந யுக்தம். ஏன் எதா சந்தனதாச மோக்ஷரபசம் பந்தன், அவன் வந்து சந்தனதாசன் எங்கே இருக்கான், ஜெயிலில் இருக்கான். பந்தனாகாராத்து தஸ்ய விமோச்சனே, அவனை விமோச்சனம் பண்ணுறதுல பிரவணம் ஆர் அவ துவராயுக்தம் சேதக மனக மாம் ருந்தியாத். சரி, அரி அகெயின்ஸ்டாக சண்டை போட்டு போர்க்களத்தில் உயிர் தியாகம் நான் பண்ணிடலாம் அப்படின்னா, என்னுடைய சேத்தக என்னுடைய மனசானது என்ன என்னை வந்து தடுக்கும், ருந்தியாத் என்னை ரோதும் பிரயதத்தை. ஏன் அப்படின்னா, ஏன் அப்படின்னா, நான் வந்து கிருத்தஜதா ரஹிதம் பவேத்து, நான் வந்து கிருத்தக்னா இல்லாமல் இருந்துடுவேன். ஏன் அப்படின்னா, சந்தனதாசன் ஒன்றும் வந்து ஜெயிலில் இருக்கான், அவனை வந்து விடுவிக்கிறதுங்கிறது என்னுடைய கடமை. சரியா, அதனால் என்னோடய மனசானது என்னை நிறுத்தும். அப்படி நிறுத்தினா நான் வந்து, அப்படி நான் பண்ணலை அப்படின்னா வந்து நான் வந்து நன்றி கெட்டவனாக ஆயிடுவேன். அப்படி அவனை விடுவிச்சுட்டேன்னா நான் வந்து அவனுக்கு வந்து விஸ்வாச பாத்திரமாக இருப்பேன். ஃப்ரெண்டை வந்து நான் எந்த காரணத்துலேயும் விட்டு கொடுக்கூடாதுங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி அவனுக்குள்ளேயே பலவிதமான இது மனசுக்குள்ளே போகலாமா வேண்டாமா அப்படின்னு பலவிதமான ஒரு தாட்ஸ் வந்து ஓடிண்டே இருக்குது. இதில் வந்து காவியலிங்க அலங்காரம், அதுக்கப்புறம் இங்கே தீபகம்னு போட்டிருக்கேன். ஸோ இதோட அஞ்சாவது அங்கம் ஓவர். இது நிஷ்கிராந்தாக சர்வே, இது முத்ரா ராட்சசே பஞ்சமோங்கக. இங்கே வந்து தீபகாலங்காரம் சொன்னது வந்து காரக தீபகம். சரியா?